தம்பி எந்த எந்த ஊர் கோயில்ல தமிழ் வழிபாடு இல்லன்றீங்க தம்பி எல்லா ஊர்லயும் ஒரு நிமிஷம் எல்லா ஊர்லயும் கருவறை சரி எல்லா ஊர்லயும் தமிழ்ல கந்தசஷ்டி கவசம் பாடப்படுகிறது தமிழ்ல வழிபாடு முறை இருக்கிறது அதாவது பார்க்காதவர்கள் கண்ணை திறந்து போய் பார்க்கணும் கோயில்ல போய் பார்க்க சொல்லணும் இருப்பான் முடிச்சிடறேன் கருவறைக்குள்ள நான் ஏன் போகணும் கருவறைக்குள்ள நான் ஏன் போகணுன்றேன் எப்பா இருப்பா ப்ரொஃபசர் வேலையை நீ செய்ய முடியுமா ஒரு ப்ரொஃபசர் வேலையை நீ செய்ய முடியுமா இருப்பான் கருவறைக்குள்ள நான் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு கருவறைக்குள்ள ஆகம விதிகள் படித்தவங்க கருவறையை பற்றி தெரிஞ்சவங்க அங்கே போனால் சரி தேங்க்யூ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் த கேஸ் இஸ் பெண்டிங் பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட் தம்பி கரெக்டுப்பா பாரதிய ஜனதா கட்சி கடவுள்களை அந்த ஆகம விதிகளின்படி கடவுளை வேண்டுவதில் கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணுவதற்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்து மதம் தமிழர் பண்பாடு தமிழர் கலாச்சாரத்திற்கு எதனாலும் பாரதிய ஜனதா கட்சி தட்டிக்க தம்பி நீங்க அப்புறமா டிபேட்டுக்கு வாங்க நான் டிபேட்ல சொல்றேன் சீமான் யாரு இந்துவா சீமான் யாரு இந்துவா கந்தசஷ்டி கவசத்தை முதல்ல அவமதித்தவர்கள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு பின்னணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க பின்னணியில் இருக்கிறாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கட்டும் மற்றது அப்புறம் பார்க்கலாம் தமிழில் எல்லா கோயிலும் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கிறாங்களோ அவங்க தலைவரே வேலை எடுத்தாச்சு இதுக்கு மேலே ஒன்றும் வேணும் அதெல்லாம் எங்களுடைய தேசிய தலைவர் தான் சொல்லணும் அவர் வருகிறார் என்ற தகவல் நான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கிறேன் அதாங்க அது அவருடைய ஷெட்யூலில் வந்து அவர் வருகிறார் என்ற தகவலை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மற்ற விஷயங்கள் எங்களுடைய தேசிய தலைவர் வந்த பிறகு உங்களுக்கு சொல்லுவார் அதுதானே இப்போ சொன்ன திருப்பி திருப்பி கேட்டாலும் அதே தானே ஒரே கேள்வி எத்தனை வாட்டி திருப்பி திருப்பி தானே கேட்குறீங்க கூட்டணி உறுதியான கூட்டணின்ட்டு ஏற்கனவே எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் சி டி ரவி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க எங்கள் கூட்டணி தொடர்கிறதுன்றதை சொல்லியாச்சு இதுக்கு மேலே அதில் விளக்கம் சொல்கிறதுக்கு ஒன்றும் கூட்டணி யாரும் போகல திமுக காங்கிரஸ் கூட்டணி என்னைக்கு வேணாலும் உடையிற மாதிரி இருக்குது ஒரு கூட்டணியும் இன்னும் ஒரு வேலையும் நடக்கல எங்கள் கூட்டணி எல்லாம் வேகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம் தமிழுக்கு முக்கியத்துவம் குறைவுன்ட்டு நம்ம எந்த இடத்துலையும் சொல்ல முடியல நிதி ஒதுக்கின்ற அடிப்படையில் நீங்கள் வந்து தேவைகள் இருக்கு அந்த இன்ஸ்டியூட்டினுடைய தேவைகளை பொறுத்து அந்த இன்ஸ்டியூட் தானே போட்டு கேட்டு வாங்க வேண்டியது இருக்கு அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல இதில் நான் கருத்தை சொல்ல விரும்புகிறேன் ஒரு விருச்சலும் இல்லைங்க நீங்கள் ஏன் திமுக நான் பலமுறை உங்கள்கிட்ட கேட்டுகிட்டு இருக்கேன் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்றைக்கு வேணாலும் உடையும் அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் அவங்ககிட்ட யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களா சகோதரர்களே எந்த மறைமுகமானதும் கிடையாது அவர்களுக்குள்ள ஒத்து வரலாம் அவங்க உடையிற மாதிரி இருக்கிறாங்க சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் அறியவாம் சொல்லியவனம் செயல்
மோடிஜி வந்து திருக்குறள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. அவர் திருக்குறள் எல்லா திருக்குறளையும் படித்து வச்சுருக்காரு, எல்லா திருக்குறளையும் சொல்லிட்டு இருக்காரு. வேல்முருகன் வந்து இருங்க, மற்றவங்களும் ஏதாவது கேட்கட்டும். நினைவிடம் நேற்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. வேதா இல்லம் சம்மந்தமாக கோர்ட்டில் கூட நேற்று ஏதோ கேஸில் ஜட்ஜ்மெண்ட் ஏதோ கொடுத்துருக்காங்க, ஏதோ கண்டிஷனாக நல்லது அது நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி திறந்து வச்சுருக்காங்களே, வரவேற்கத்தக்கது. அதுதான் விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க. அந்த விசாரணை கமிஷன் தன்னுடைய அறிக்கையை நீட்டிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த விசாரணை கமிஷன் அறிக்கை வரும். ஏங்க, இது வந்து விசாரணை கமிஷன், அது விசாரணை கமிஷனுக்கும் அவருக்கும் உள்ள நடைமுறை. அதுக்காக தானே விசாரணை கமிஷன் இருக்கு. விசாரணை கமிஷன் விசாரிப்பாங்க. Our stand only strengthening our party every corner. We are doing that. But what is your take on Shashikala? Do you expect that you support her re-entry tomorrow? We are doing strengthening our party in every corner. That is our intention and doing that. Sir, முதல்ல வந்து இந்து கடவுள் னு சொல்ல கூடாது, தமிழ் கடவுள் தான். கட்சி தொடங்கிய 10 ஆண்டுகளா தெய்வம் சொல்றோம், நாம தான் கட்டிட்டு இருக்கோம். சீமான் சொல்றாரு. தமிழ் கடவு பேரே இல்லை, ஹிந்து கடவு பேரே இல்லை, ரெண்டும் ஒன்று தானே. சீமான் யாரும் ஹிந்துவா? சீமான் யாரும் ஹிந்துவா? வாட் இஸ் ப்ராக்டிசிங்? வாட் இஸ் ஹிஸ் காட்? வாட் இஸ் தேர் காட்? சீமான் காட் முருகன். First, he is studying history. தம்பி, சங்க இலக்கியங்களையும் சங்க இலக்கிய நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம், சங்க இலக்கியங்களையும் ஆன்மீகத்தையும் எந்த இடத்துலையும் பிரிக்க முடியாது, புரியுதா? சங்க இலக்கியங்களில் ஆன்மீகம் இல்லாதது எந்த இடத்துலையுமே இல்லை. இடையில் பிரிச்சிருக்கிறாங்க, தமிழும் இந்தும், இந்து கடவுளும் தமிழ் கடவுளும் எல்லாம் உண்டு. கொண்டாங்க, அந்த வார்த்தை கொண்டாங்க. ஐ கேம் ஃப்ரம் கர்நாடகா. ஐ ஆம் ஆல்சோ டிவோட்டி முருகன். முருகன் நாட் ஓன்லி தமிழ், ஹி இஸ் யூனிவர்சல் காட். He is believers kadaval. Who is our believers? Their kadaval. Simmons, I heard about him. He is not a Hindu believer. He is not a Murugan believer. What is his practicing his home? பாருங்க, கந்த சஷ்டி கவசத்தை முதல்ல அவமதித்தவர்கள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு பின்னணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க பின்னணியில் இருக்கிறாங்க, அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கட்டும், மற்றது அப்புறம் பாருங்க. தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, முதல்வர் வந்து அதை பற்றி பல இடத்துல வந்து தெளிவுபடுத்திட்டாரு.
கந்த சஷ்டி கவசத்தை தமிழ் மக்களுடைய கடவுளான முருகனை இழிவுபடுத்திட்டாங்கன்னு வேல் யாத்திரை போனீங்க. அந்த முருகனுடைய தமிழ் அடையாளமா வந்து எல்லாருமே சொல்றாங்க. அந்த முருகனுக்கு தமிழில் வழிபாடு நடத்துறதுல என்ன தவறு இருக்குது? தம்பி, எந்த எந்த ஒரு கோயில்ல தமிழ்ல வழிபாடு இல்லைன்றீங்க? தம்பி, எல்லா ஊர்லேயும், ஒரு நிமிஷம், எல்லா ஊர்லேயும் கருவறை, சரி, எல்லா ஊர்லேயும் தமிழில் கந்தசஷ்டி கவசம் பாடப்படுகிறது, தமிழில் வழிபாடு முறை இருக்கிறது. அதாவது பார்க்காதவர்கள் கண்ணை திறந்து போய் பார்க்கணும், கோயிலில் போய் பார்க்க சொல்லணும். இருப்பான், முடிச்சிடறேன். கருவறைக்குள்ளே நான் ஏன் போகணும்? கருவறைக்குள்ளே நான் ஏன் போகணுன்றேன்? இப்பா இருப்பா, ப்ரொஃபஸர் வேலையை நீ செய்ய முடியுமா? ஒரு ப்ரொஃபஸர் வேலையை நீ செய்ய முடியுமா? இருப்பான், கருவறைக்குள்ள நான் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கருவறைக்குள்ள ஆகம விதிகள், ஆகம விதிகள் படிச்சவங்க, கருவறையை பத்தி தெரிஞ்சவங்க அங்க போனா சரி. தேங்க்யூ, நன்றி. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ், த கேஸ் இஸ் பெண்டிங் பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட். தம்பி கரெக்ட்ப்பா, பாரதிய ஜனதா கட்சி கடவுள்களை அந்த ஆகம விதிகளின்படி கடவுளை வேண்டுவதில், கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணுவதற்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்து மதம், தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரத்திற்கு எதனாலும் பாரதிய ஜனதா கட்சி தட்டிக்க. தம்பி, திஸ் இஸ் நாட் டிவி இண்டிவிஜுவல் டிபேட். இன்னொரு நண்பர் வந்து விட்டார், வேற தம்பி நீங்க அப்புறமா டிபேட்டுக்கு வாங்க, நான் டிபேட்ல சொல்றேன். நான் தான் சொல்லிட்டேனே, எங்களுடைய தேசிய தலைவர் எங்கள் நிகழ்ச்சிகளுக்காக வர்றாங்க அப்படின்ற தகவல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவர் யார் யாரை சந்திப்பார்ன்றது எங்களுடைய தேசிய தலைவர் தான் அறிவித்தார். You ask DMK people, when 1965, who was imposed the Hindi? Which government was there in that time? DMK fought against which party? They fought and defeat Congress only. We are not in power in 1965, it is 1967. Congress are in power in 1967. They lost their power in 1967. DMK defeated them. And 2011, who banned the Jallikattu? Who has submitted affidavit in front of court? BJP. Or Congress? Congress and DMK allied UPA, they submitted the affidavit against Jallikattu. Who destroyed the Tamil culture? Rahul Gandhi and his party and DMK, they tried to destroy the Tamil culture. Highest times, who spoke of திருக்குளர், ஹூ ஸ்போக் சுப்பிரமணிய பாரதியார், ஹூ ஷோகேஸ்ட் மகாபலிபுரம், கம்பராமாயணம்? காங்கிரஸ் அண்ட் தேர் லெகசி ஷோகேஸ்டு ஓன்லி முகல் டாம்ஸ், பட் அவர் பிலோட பிரைம் மினிஸ்டர் ஹீ ஷோகேஸ்டு மகாபலிபுரம் எவரி டைம். ஹி ஹையஸ்ட் He showcased the Tamil culture. Who destroyed the Tamil culture? Rahul Gandhi, Sunday, Monday, liar ke jaise hai.
6 months holiday, one day again spoke against BJP. That is his doing every day. தம்பி தமிழில் ரொம்ப போஸ்டல் எக்ஸாம் நடந்தது, நீங்களாம் அப்டேட்டில் இருக்கீங்களா இல்லையன்ற எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு நான் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஏதாவது குறை சொல்லணுன்றதா? இந்த வாட்டி போஸ்டல் எக்ஸாம் எதில் நடந்தது? போஸ்டல் எக்ஸாம் எதிலப்போ நடந்தது? தமிழில் நடந்ததா இல்லையா? முதல்ல க்வெஸ்சன் கேட்குறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். போஸ்டல் கேட்டீங்கல்ல, போஸ்டல் எதில் நடந்தது? போஸ்டல் வந்து தமிழில் நடந்ததுப்பா, போஸ்டல் தமிழில் நடந்தது. எஸ்எஸ்சி நடக்கிறதுக்கு நாங்கள் குரல் கொடுப்போம். ஃபஸ்ட் டைம் நியூ எஜுகேஷன் பாலிசி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ரெஸ்பெக்ட் ஆல் 22 லாங்குவேஜஸ் இன் ஃபஸ்ட் டைம் ஆஃப் த இந்தியன் எஜுகேஷன் ஹிஸ்ட்ரி. வி ரெஸ்பெக்ட் ஆல் 22 லாங்குவேஜஸ் ட்ரீட்டட் ஈக்குவலி. பிஃபோர் தட் 3 லாங்குவேஜஸ், local language, state language, Hindi and English. Now everywhere who want to learn Tamil, they will learn Delhi also, even Karnataka also. Who has given this opportunity? Modi ji has given this opportunity, BJP has given this opportunity. We respect all Indian languages and we have given the equal opportunity. Sir, BJP respect all languages, but BJP give 643 crore to Sanskrit, in Tamil 21 crore only. Why this? Yeah, compared to South Indian other languages, Tamil has given more. Tamil Nadu got 5,10,000 crores, Karnataka got 3,24,000 crores. Tamil Nadu got 12 smart city, Karnataka got 7 smart city. Compared to this also, 11 medical college in first time of the Tamil Nadu history, Tamil Nadu got 11 medical colleges within the year. Karnataka got only for the 4 medical colleges. Compared to this, even Padma Shri, how much Padma award of Tamil Nadu got? You know that openly, not narrow-mindedly, not prejudicedly. You see this, what Modi ji has given Tamil Nadu compared to all previous prime ministers. Much more got in this region last 6 years only. We are ready to debate. Last 6 years, what they Tamil Nadu they got, and previous year, how much they got? Compared to that. International price. Yeah, no, because that international price, that's going up, that's also going up, that's going down, it's also going down. Not only central government, all state governments also put the cess and tax. Yes, sir, not only central government. Is the government ready to even you study Goa petrol diesel rate compared to other state very less, because Goa state put less tax and other state put more tax. So the state governments are saying that they are dependent on the central government for the revenues. So is the government ready to
That we'll discuss. Discussion is going on. They will take a decision. Okay. Thank you. Nandri. Sir, last question. இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாள். தமிழர்களுடைய பண்டிகை தைப்பூசத்திற்கு தமிழக அரசாங்கம் முதல் முறையாக பொது விடுமுறை அறிவித்து இன்னும் வருங்காலங்களிலும் பொது விடுமுறை இருக்கும் என்ற அந்த பட்டியலில் சேர்த்துருக்கிறாங்க. இது நம்மளுடைய வெற்றிவேல் யாத்திரையினுடைய ஒரு மிக முக்கிய கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்காக தமிழக அரசாங்கத்திற்கும் தமிழக முதலமைச்சர் அண்ணன் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டு தைப்பூச வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். நிறைய பேர் தைப்பூசத்திற்கு விடுமுறை கிடைத்ததை ரொம்ப சந்தோஷமாக எங்கக்கிட்ட பகிர்ந்தது ரொம்ப சந்தோஷமான இதாக இருந்தது. நேற்றைக்கு நானும் எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் அண்ணன் சி.டி. ரவி அவர்களும் சகோதரர் அண்ணாமலை அவர்களும் திரு ஜி.கே.எஸ் அவர்களும் நேற்றைக்கு பழனியில் காவடி எடுத்து முருகர் பெருமானிடத்தில் எங்களுடைய முருகனை போய் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் இந்த தை மாதத்தில் தைப்பூச மாதமும் முருகருடைய அருளோடு இன்றைக்கு இங்கே வந்து உங்களை பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறோம். சகோதரர்களே, வருகிற 29ஆம் தேதி 30, 31, 29 சாயந்தரம் மதுரைக்கு 30ஆம் தேதி மதுரையில் 2 நாட்கள் நம்மளுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்கள் கலந்து கொள்ளுகின்ற பொதுக்கூட்டமும் அமைப்பு ரீதியான எங்களுடைய நிர்வாகிகளை சந்திக்கும் கூட்டமும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய தேசிய தலைவர் திரு நட்டாஜி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழகத்திற்கு முதல் முறையாக ஒரு பெரிய கூட்டத்திற்கு வருகிறார். அதற்கான ஏற்பாடுகள் மதுரையில் தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய திரு நட்டாஜி அவர்களை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அவரை வரவேற்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். இதேபோல் நாங்கள் அமைப்பு ரீதியான பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். வர கடந்த 18ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரலும் அனைத்து பூத்துகளையும் நிரப்பும் பணி நடைபெற்றது. அது ஒரு ஸ்பெஷல் கேம்பெயினாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்றைக்கு மிக முக்கியமாக கட்சியாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி உருவெடுத்திருக்கிறது. இளைஞர்கள், விவசாயிகள், தாய்மார்கள், அப்படி பலதரப்பு மக்களும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய தைப்பூச வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.